வெல்கம் டு டிடிஜி டைம் பாஸ் தமிழ் கேம் பிளே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பஸ் சிமுலேட்டரோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஓ லைசன்ஸ் எடுக்கிற வரைக்கும் முடிச்சிருப்போம். அந்த இடத்துல அவர் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்ஜே பாஸை போய் மீட் பண்ணு சொல்லிருப்பாரு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மேலே நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் சின்னதாக பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் கொடுத்துருங்க. ஏதாவது டவுட்னா லைவ் அப்போ லைவ் சேட்டில் கேளுங்க, இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படின்னா நம்ம டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேயும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க கை வீடியோக்குள்ள போலாம். டீச்சர்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டே அப்படின்னு இருக்குது. எம்எல்ஜி பாஸை தான் மீட் பண்ண சொன்னார், பட் இது என்ன ட்ரைனிங் டேன்னு ஏன் கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னு தெரில. கே இப்போ ஷேர் எஸ்டே ஆர்டிஓ ஆஃபீஸ், ஓகே நம்ம வந்து பேசுகிறோம் அவர்கிட்ட, அவர் பேர் எதுவும் போட்டிருக்காங்க, சங்கர் அவர் பேர், ஓகே எல்லாமே நம்ம இந்தியன் பேர் தமிழ் பேராக இருக்குது. அதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸ் உங்களை பார்க்க சொன்னாருங்கிறாரு. அதுக்கப்புறம் தெரியும் தெரியும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இப்போ நீ போய் டிரைவ் பண்ண அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. ஓ ஓகே, அதனால தான் ட்ரைனிங். ஓகே, இவர் நம்ம டிரைவிங்கே இவர் வந்து பார்க்கணுமா? நம்ம டிரைவிங் வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா நம்ம போலீஸ் சேஸ் எல்லாம் பண்ணி தரமாக வச்சுக்கிறோமே. ஓகே, இப்போ பஸ் உள்ளே என்டர் பண்ண சொல்கிறாரு, பட்டன் வந்துருச்சுங்க. ஓகேங்க, இப்போ இதில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தி பேசஞ்சர் ஏற்றணுமா? ஓகே, ஐயோ இது வந்து இப்போ கேரியர் மொராட்டம் தான், ஏர்கேட் அந்த லெவல் ஒன் லெவல் டூன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போல் இப்போ இவங்களை போய் ட்ராப் பண்ணுறதும் இருக்குது போல். ஓகே, இதுவும் பாருங்கள் தமிழில் இருக்குது பேருந்து நிலையம்னு. இதே இவங்க தான் வந்து இந்தியன் ட்ரெயின் சிமுலேட்டர் அப்படின்னு ஒரு கேம் கூட லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அதுலேயும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மைக்கெல்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அதுவும் வந்து தமிழில் இருக்கும். ஓகே, இப்போ ஃபாலோ தி செக் பாயிண்ட், ட்ரைவ் ஸ்லோலி, சிக்னலெல்லாம் மதிக்கணும். பட் நம்ம ஒரு சிக்னல் மிஸ் பண்ணிட்டோம், சரி விடுங்க அடுத்த சிக்னல் மதிச்சுப்போம். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களை போய் பஸ் ஸ்டாண்டில் விடணும், அதான் நம்ம அப்படியே ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். இப்போ வந்து ஃபியூயல் போடணும், ஓகே ஓகே ஃபியூயல் போட சொல்லி தராங்க. அந்த வெள்ளை கலர் கார் பார்த்திங்கன்னா நமக்கு டியூட்டோரியல் ஆட்டம் கரெக்டாக அந்த டைமில் போய் அந்த ஃபியூயல் பங்கில் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நின்றுட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணால் ஃபியூயல் ஏறிடும். ஓகே, ஃபியூயல் ஏறினதுக்கப்புறம் இப்போயாச்சும் பஸ் ஸ்டாண்டில் போகணுமா, இல்லை நடுவில் இன்னும் எதுவும் வேலை வைப்பானுங்களோ? இந்த இடத்துல நம்ம சிக்னலை மதித்து தான் போகணும், ஏன்னா போன டைமே சிக்னல் மிஸ்ஸுன்னு வந்துச்சு, அதனால் இந்த டைம் கொஞ்சம் சிக்னலை மதித்து இந்த ரூல்ஸை மதித்து போவோம். இந்த நேரத்தில் நீங்கள் அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்குங்க, என்னாலையும் டெய்லி வீடியோ போட முடியல ஸ்கூல் இருக்கனால. ஓகே, இப்போ நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம். ஏய் வண்டலூர் ஜூ, இல்லை லொக்கேஷனு தமிழ்நாடு லொக்கேஷன். ஐ அருண், யாரு இன்னும் நீ அதிகமாக கற்றுக்கணும், ஏன்னா நீ நேற்று செஞ்ச ஒரு சேஸாக நீ ஒன்றும் ஹீரோ ஆயிட மாட்டேங்கிறாரு தலைவர். டே கலைக்கிற மாதிரி பேசுகிறாரு. ஓகே, டிரைவராக இருக்க இன்னும் அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், நமக்கு போட்டியாக இன்னொரு ட்ராவல் இருக்குது. ஆ இதுதான் சொன்னேன், ஆமாங்க இது ட்ராவல் பேர் மறந்துருச்சு. ஸோ அவங்க ஸ்டே அவே ஃப்ரம் அவங்கக்கிட்டேருந்து தள்ளியேறு அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு, ஓகே சார் புரியுது. டுமாரோ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் செலிப்ரேட்டிங் பஸ் டே, ஸோ ஃப்ரெண்ட்லி டு தேம் அண்ட் ஸோ கேர்ஃபுல் வித் த ட்ரிப். கண்டிப்பாக தே மைட் கெட் அ டாப் ஆஃப் த பஸ்ஸா, அப்போ அதிகமாக வேலை இருக்குமோ? ஓகே கேஸ், அவங்கள கரெக்டாக அதான் நாளைக்கு வந்து பஸ் டே இருக்கான், அவங்கள அழகாக பேலன்ஸ் பண்ணி பார்த்து கூட்டிகிட்டு போகணுமா பாருங்கள், சிக்னல் தான் ஒபே பண்ணல. ஓகே, இப்போ அடுத்த அப்படியே பஸ் டேக்கு போயிடுவோம். பஸ் டே, இப்போ பஸ் டேயில் என்ன பண்ணுவாங்க? பஸ் டேனா செலிப்ரேஷன், அண்ணா டுடே வி ராக். ஓகே அண்ணா தமிழில், ஓகே பட் ஸ்டில் பாப்பல் யூனிவர்சிட்டியா, ஓகே அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு. பட் ஆனால் இதெல்லாம் இல்லீகலுன்னு நினைக்கிறேன், இப்போ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையிலே இது அவ்வளோக்கு பஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதில்ல, பட் கேமில் வச்சுருக்காங்க, எப்படி வச்சுருப்பாங்க என்னன்னு தெரியல. இதுக்காக பாருங்கள் பஸ்ஸிலெல்லாம் டிஸ்கோ லைட் வேறு போட்டு இது பண்ணுறாங்க. ஓகே, சேஃப்டியாக எல்லாம் டிரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. சே அவரும் நீங்களாம் நல்ல டிரைவரு, உங்களை நம்பி இருக்கோம் அப்படின்ட்டு. ஓ ஓகே, ஓ அந்த மேலே அந்த மீட்டர் இது பண்ணாமல் போகணுமா? ஓகே, வான் ஸ்பீட் ஃபார்வர்ட் தாங்க நான் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப நேரம் போகும், ஏன்னா ரொம்ப பொறுமையாக ஓட்டணும், எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடு 15 தாண்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ரொம்ப பொறுமையாக ஓட்டணும், எப்போ இவ்வளோ பொறுமையாக போய் இவங்களை விட்டு இதுக்கு எதுக்கு செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஒரு 4 பேர் ஏதோ ஓகே அவங்க ஹாப்பிக்காக. இதுக்காக பல்லாம் வேறு டெக்கரேஷன் வேறு பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எப்பா இவங்கள இப்போ சேஃப்டியாக நம்ம போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். பட் ஆனால் இதில் வந்து பஸ்ஸோட நம்பர் பிளேட் வந்து எம்ஹெச்ன்னு இருக்கும், மகாராஷ்டிரான் இருக்குது, எல்லாமே இந்தியா ஃபுல்லாக கலந்து இருக்குங்க இதில். ஹோப் யூ கைஸ் ஹேட் ஃபன் டுடே, யுவர் போத் யுவர் சச் அ நைஸ் டிரைவர். ஆ எனக்கே தெரியும்,
தற்கடியாக கேட்டு லீவ் நான் ஓகே இப்போ நம்ம அவ்வளோதாங்க இந்த இது முடிஞ்சு இப்போ அப்படியே கிளம்புவோம். அடுத்து என்ன இருக்கு? ஓ ஓகே, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, அவங்க டான்ஸ் ஆட கூப்பிட்றாங்க, அக்செப்டே கொடுத்து நம்மளும் ஒரு பாட்டை குட்டுப்பாட்டை பேக்ரவுண்டில் போட்டுட்டு நம்மளும் அப்படியே டான்ஸில் போயிடுவோம். இப்போ நீங்கள் அந்த டான்ஸை பார்த்துட்டாங்க அப்படியே அடுத்து இதுக்கு போயிடலாம். யாரோட ரேஸ் போக சொல்கிறாங்க? ரேஸ் வித் ரிவல் அப்படின்னு யாரோட ரேஸ் போக சொல்கிறாங்க? எதுக்கு ரேஸ் என்னன்னு தெரியல. வாங்க போவோம், ரேஸ் தான் நமக்கு வரும் புதுசாக. ஏ எங்கே எங்கம்மா போய்கிட்டே இருக்கான், இடிச்சிட்டாரா என்ன? இல்லை இல்லை இடிக்கலை. ஓ யுவர் அனதர் நியூ லோசர், யூ ஹவ் ஜாயின் தி லாசர் கம்பெனி. லாசர் கம்பெனியா? ஓ திஸ் யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் சீங் ட்ரிப்ஸ் அண்ட் சம். ஓ இவர் தான் அந்த இவருன்னு நினைக்கிறேன், அந்த இன்னொரு கம்பெனி ஏதோ ஆப்போசிட் கம்பெனின்னு சொன்னாங்கல்ல, அது இவருன்னு தான் நினைக்கிறேன். அதனால் வேணும்னே தலைவர் வம்பிழுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால் இவரோட ரேஸ் போகணுமா? வாங்க ரேஸ் நம்ம ஜெயிச்சிருவோம் பார்ப்போம். இப்போ அப்படியே அதிர்ந்த வில்லுன்னு பாட்டை போட்டுட்டு ஓட்டுறான் பாருங்கள். ஜெயிச்சிட்டோம் ரேல்ஸில். ஸோ அப்படியே நானும் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன், ஏன்னா வீடியோ இதே 7 நிமிஷத்துக்கிட்ட போயிடுச்சு. ஸோ பார்ட் டூவில் வந்து நம்ம ரேஸ் வித் ரிவல் வரைக்கும் முடிச்சிருக்கோம், பார்ட் த்ரீயில் அனிமல் ரெஸ்கியூலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அவ்வளோதான் எங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது சின்னதாக பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் கொடுத்துருங்க. இதாக டவுட்னா லைவ் லைவ் சாட்டில் கேளுங்க, இல்லை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அப்படின்னா நம்ம டிஸ்கார்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது, நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது, அதை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் காய்ஸ், பாய்.